ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேப்சர் டைப்பிங் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கேப்சர் டைப்பிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியான ஆட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி அண்ட் வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான டாஸ்க் வந்து அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து உங்களால் இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் போதும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓகே அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற பர்சன்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விதமான அப்டேட்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துலாம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய விதமான மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் தரக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 67,000 வரைக்கும் வந்து இதில் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து இதில் வித்ராவல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஷோ ஆகுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் பாலெட்டில் இந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் பாலெட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 5 வந்து 4.1 இல்லைனா 4.2 ரேட்டிங்ஸ் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிடைக்கிற ஃப்ரீ டைமிங்களா. ஓகேங்களா? சப்போஸ் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இப்போயே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மாதிரி கேட்டிருக்காங்களே, 99 அப்புறம் வந்து -88 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல்ட்டு, அதாவது மைனஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு 187. ஸோ சூஸ் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 99 88 இருக்குது. இது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா டிவைட் பண்ணணுமா? ஸோ இதில் எது பண்ணோம் அப்படின்னா 187 அப்படிங்கிற ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து 0 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணி செல்ஃபாக தான் இதில் ஏர்ன் பண்ணி அமௌண்ட் வந்து நம்ம வந்து செல்ஃபாக தான் நம்ம வந்து ஆன் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை ஈஸியாக நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபாசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே நமக்கு நோ லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கேப்சா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேப்சாவாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே ஆன்டிபாட் லிங்கில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, எலிஃபண்ட், லயன், மங்கி இந்த மாதிரி உங்களுக்கு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களையா, இதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் லைன், அதுக்கப்புறம் மங்கி, இதை மூணும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 86, 65 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா டிவைட் பண்ணணுமா? என்ன பண்ணோம் அப்படின்னா 5590 அப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மல்டிப்ளை தான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கலெக்ட் யுவர் ரிவார்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 lakhs வந்து நமக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 5 seconds மட்டும் நம்ம வெயிட் பண்ணாலே போதும், அன்லிமிட்டடாக நமக்கு கிளைம்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்னொரு கேப்சர் வந்து ஷோ ஆகுதா. ஸோ இதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 100 தடவை 1000 தடவை கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணி நீங்கள் காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு காயின்ஸும் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஷார்ட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 41 ஷார்ட் லிங்க்ஸ் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மூலமாக கிட்டத்தட்ட எவ்வளோ காயின்ஸ் வந்து ஆன் பண்ண முடியும் அப்படின்னா 67 crore 40 lakhs அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து ஆன் பண்ண முடியும், அது மூலமாக எனர்ஜியும் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எனர்ஜி நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோ ஆப்ஷன் இருக்குது, க்ரீன் கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஷார்ட் லிங்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த லிங்க் ஒன்ஸ் யூ கிளிக்ட் ஆர் யூ வில் பி ஏபிள் டு கிளிக் அ நியூ லிங்க் ஆஃப்டர் 5 minutes. ஸோ நீங்கள் ஒரு அதாவது ஒரு லிங்க்கை இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஷார்ட் லிங்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான காயின்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு எனர்ஜி ஆன் பண்ணுறோம் இல்லையா, இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபாசட்டுக்கு கீழே செகண்ட் ஆட்டோ ஃபாசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒர்க்கும் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆகி அதுவே காயின்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணிவிட்டும் இந்த ஆட்டோ ஃபாசட்டை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். ஸோ நீங்கள் எனர்ஜியை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா ஆட்டோ ஃபாசட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இந்த ஆட்டோ ஃபாசட்டை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் எனர்ஜி ஃபார் ஆட்டோ ஃபாசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனர்ஜியை நீங்கள் கெயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆட்டோ ஃபாசட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான மைக்ரோ ஜாப்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது டாஸ்கோட டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரியேட் ஏ யூடியூப் வீடியோ அபவுட் டிஆர்எக்ஸ் சதோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணணும், அந்த வீடியோட குவாலிட்டி எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ வியூஸ் இருக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவோ காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோட லிங்க் இந்த இடத்துல வந்து ப்ரூஃப்காக சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிசி அப்படின்னு இருக்குது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணி ஆன் பண்ணுறது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 ads வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய விதமான வந்து ஆட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஒவ்வொரு ஆட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான காயின்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து கோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ரன் ஆகிட்டுருக்கா. ஸோ ஒரு டைமிங் மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு. இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து ஸ்டே பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன பாப்அப் ஷோ ஆகும், எதுவுமே பண்ண வேண்டாம், வெரிஃபையை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபையை மட்டும் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதுக்கான காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ஸ் விட்டுட்டு வெளியில் வந்துருச்சு போல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 6 ஆட்ஸ் தான் இருக்குது, ஒன்று வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ டேஷ்போர்டில் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 0 வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி கூட ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. பட் கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் ரெஃபரல் ப்ரோக்ராமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வித்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரான் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காயின் அப்படிங்கிறது 0.3 satoshi அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறதுக்கு ஃபாசட் பே அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஃபாசட் பே அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரானோட வேலட் அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்புட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாசட் பேல இருந்து ட்ரானோட வேலட் அட்ரஸை நான் இந்த இடத்துல வந்து இன்புட் பண்ணிவிட்டேன். ஸோ பேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வித்ரா பண்ணிவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,92,000 satoshi ஹஸ் பின் சென்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸில் வந்து 0 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாசட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபாசட் பே அக்கௌண்ட். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரான் அட்ரஸ் எடுக்கணும்னா டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிட்காயின், எத்தீரியம், டோஜிகாயின் இது மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேனருக்கு கீழே உங்களுக்கு ஒரு கோட் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் வந்து வேலட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. இதை தான் நீங்கள் காப்பி பண்ணணும். இப்போ ஓவர் வியூ ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ ஓவர் வியூவில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் சதோசி இன்ஸ்டன்ட் வித்ரா அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோ டிஆர்எக்ஸ் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம், நார்மல் பேமெண்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு வந்துச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அடுத்த செகண்டே நமக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்டடான வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வித்ரா பண்ண அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கிரிப்டோவில் ஏதாவது காயின்ஸ் வாங்கி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த காயின்ஸ் அப்படியே நீங்கள் செல் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இந்தியன் கரன்சியாக வித்ரா கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.